அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ரீசனிங். இங்கே ஒரு சம் இருக்குது பாருங்கள். பாபு ஹேஸ் 540 கேக்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் தெம் ஈக்குவலி டு சம் பர்சன்ஸ். இஃப் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் கிவன் டு ஈச் பர்சன் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் கிவன் டு ஈச் பர்சன். பாபு அப்படின்றவர்கிட்ட 540 கேக் இருக்குது. அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறாரு. ஒவ்வொருக்கும் கொடுத்த கேக்கோட எண்ணிக்கையானது மொத்த நபர்களோட எண்ணிக்கையில் 15% ஆகும். அப்படி சொல்லும்பொழுது ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்றத வந்து சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போது சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் படி ஈச் பர்சன் கேட் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பார்த்திங்கன்னா 15% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். 15% ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸையும் இந்த 15% ஆஃப் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 15%னா 15/100 இன்டூ எக்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸையும் இந்த 15/100 இன்டூ எக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மொத்த டோட்டல் 540 ஈக்குவலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸும் எக்ஸும் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் இன்டூ 15/100 இஸ் ஈக்குவல் டு 540. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 540 அப்படியே இருக்கட்டும். இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போர்ஷனில் மல்டிப்ளை ஆகும், இங்கே மல்டிப்ளை இருக்கிறது அந்த பக்கம் போர்ஷனில் டிவைட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 540 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 540 இன்னொரு 2 0 ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை 15. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 540000 டிவைடட் பை 15னா அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3600. இப்போ எக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போர்ஷனில் நமக்கு ரூட் ஆகும். அப்படி ரூட் ஆக சொல்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 கிடைக்கும். ஏன்னா 6 6 36, இங்கே ஒரு 100 இருக்கிற மாதிரி நம்ம அதில் ஒரு ஜீரோஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்வெஸ்சன் கேட்டது என்னென்னா ஈச் பர்சன் கேட் நம்பர் ஆஃப் கேக்ஸ், இதுதான் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அப்போது 15/100 இன்டூ எக்ஸ் போட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், 15/100 இன்ட்டு 60. இப்போது இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா அப்போ 15 × 6/10. இப்போது 15 × 6 வந்து 90/10. ஸோ இது கேன்சல் பண்ணால் 9 கேக்ஸ். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பாபு கொடுத்த கேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 கேக்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.